क्लीन पण கை இந்த பக்கம் விட்டுறாதீங்க குறுக்குல ரெண்டா போட்டுக்கணும் இது வெட்டும்போதே இப்படி போட்டுட்டா இப்போ இது இது இருக்காது இந்த இப்படி ரெண்டா போட்டுக்கணும் அது க்ளீன் பண்ணும்போதே க்ளீன் பண்ற இடத்துல சொல்லணும் இது இது வேற இதெல்லாம் எடுத்துட்டு இந்த இது இருக்காது பிச்சி எடுத்துக்கணும் இந்த सोरा पुट्टु वंदु कुळंदैंगे पाल कुडुक्कुरवंगलुक्कुलाम अदु रोम्ब नल्लदु कुळंदैक्कु पाल कुडुक्कुरदुक्कु नल्लदु इदु पाल नल्ला सोरक्कुम आमा पाल नल्ला सोरक्कुम कुळंबु वच्चि कुडुक्कलाम मिळगु पूंडु एल्लाम नरैय वच्चि कुळंबु वच्चि कुडुक्कलाम इदु पुट्टु मारिना इदु मारि सेंजालुम नल्लदु दान முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ஃபிஷ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட ஆமாம் முட்டை பொரியல் மாதிரின்னு சொல்லி கொடுத்துருவோம் ஆமாம் கழுவுறது ரொம்ப ஈஸி இந்த தலை மட்டும் இதை என்ன பண்ணும் இந்த நீல வாக்கில் கட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக கழுவு வரும் இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த கவுச்சி வாடை இருக்காது சொரா வந்து நல்லா ஒரு மூணு தண்ணி விட்டு கழுவிட்டு நல்லா அதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வேக வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் எவ்வளோ கிலோமா ஒரு கிலோ சொராக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நான் ஏன்னா அது கவுச்சி வாடை அடிக்கும் கல் உப்பு ஆ கல் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு வேக வைக்கணும் பத்து நிமிஷம் வேகட்டோன்ட்டு அதுக்கப்புறம் எடுத்து தண்ணியில் ஆற விட்டு இது பண்ணி சூட் சூட்லேயே கொஞ்சம் உரிச்சிங்கன்னா தான் அது உரிக்க வரும் ஆறிடுச்சுன்னா உரிக்கிறது கொஞ்சம் இது பூண்டு வந்து ஒரு கை பூண்டு எடுத்துக்கிறோம் அந்த இஞ்சி வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நாலு வெங்காயம் வந்து நல்லா பெரிய பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இது வந்து ரொம்ப சூடு சுரா அதனால் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து நிறைய குவான்டிட்டி ஆட் பண்ணணும் கம்மியாலாம் ஆட் பண்ணவே கூடாது நீங்கள் ஸோ நாலு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துகிட்டு நம்ம இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் அந்த சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அந்த சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் இது மூணு மட்டும் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க சோம்பு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்சாச்சு பாருங்க இப்போ அரைச்சாச்சு இப்போ நம்ம டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து கடாயி வச்சுருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம நாலு வெங்காயம் வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா எண்ணெய் வதங்கணும் அதனால் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட போகிறோம் எண்ணெய் காஞ்சதும் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு இதில் இஞ்சி பூண்டில் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம தாளிக்கும் போதும் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போடணும் அப்போ தான் நல்லா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வந்து ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது போதும் வேறு எதுவும் போடலல்ல கடுகுலாம் அதனால் சோம்பு இப்போ வந்து சுறா புட்டை வந்து நல்லா தூள் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா புட்டு மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இல்லையா அதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா இந்த நரம்புலாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இதுவும் போட்டு செய்யலாம் இது வந்து எடுத்துடாதீங்க அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட போகிறோம் கருவேப்பிலை போடணும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் எத்தனை பச்சை மிளகாய்ண்ணா ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கீழே போட்டுருக்கோம் நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நல்லா அடிச்சுக்கலாம் அதுதான் டேஸ்ட் ஆக்சுவலாக அதை சாப்பிட்றப்ப சின்ன வெங்காயம் கூட ஒரு கை பிடி வெங்காயம் கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் டேஸ்ட்டு அது சூடு சொரா சூடுன்றதுனால அதனால் நம்ம வந்து இது கொஞ்சம் குளிர்ச்சியான ஐட்டம்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் நம்ம குழம்புக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது நல்லா கலந்துக்கலாம்
உப்பு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறது உப்பு போடணும் சீக்கிரம் வதங்க உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா உப்பும் போட அது पेपर पट्टी अद सर खार बदल पच मिग रेडना चिना पच मिग रेसाकेंटकें ऐना पेपर पड़ो खार इंजी पटर अवचि वाड़ेल और स्पून मंज तूल इतना उड़े मंज तूल और स्पून पटको வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு இப்போ வந்து இதிலே வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் திரும்பியும் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் அது ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து ஃபிஷோட ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து மஞ்சத்தூள் வாஷ் பண்ணிருப்போம் இருந்தாலும் நம்ம ஃபுட் சமைக்கிறப்பையும் ஆட் பண்ணிக்கணும் ஓகே 1 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி வந்துட்டு உப்பு வந்து பாதி உப்பு தான் போட்டுறோம் சோ ஃபினிஷிங் பண்றப்ப நமக்கு எவ்வளவு உப்பு தேவைன்றத போட்டுக்கலாம் நல்ல பிரவுனிஷா ஆகற அளவுக்கு ஃப்ரை பண்ணி போங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுதான் இந்த டேஸ்ட் உண்மையா சொல்லணும்னா உங்களோட சேர்ந்து நானும் இப்போ தான் லேர்ன் பண்றேன் நானே இதுக்கு சரியா போட்டு பண்ணதுல இத ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மாவோட கைடன்ஸ்ல பக்கத்துலயே நான் செய்றேன் இனிமேல் வந்துட்டு சரியா வாங்கிட்டு வந்து கொடுத்தா நானே செஞ்சுடுவேன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் இப்போ லேர்ன் பண்ணிட்டேன் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஸோ யாழ்னிக்கு எல்லாேருக்கும் நான் இனிமேல் நான் செஞ்சு கொடுக்கணுன்னா நான் கற்றுக்கணுன்ட்டு எங்கள் அம்மா வந்து செய்ய சொல்லி பக்கத்துலேயே அதை நான் கற்றுக்கிறேன் புதுசாக கல்யாணம் ஆனவங்க சமைக்க தெரியாதவங்க சுறா போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் இந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெயும் நல்லா ஊற்றுட்டீங்க அதான் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகும் ஒரு கிலோவுக்கு நம்ம வந்து ஒரு 4 ஆனியன் போட்டிருக்கோம் ஸோ நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மாரி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு யானி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு நேம் வேண்டாம் நீ சாப்பிட்டுட்டு சொல்லி எப்படி இருக்குன்னு நான் அப்போ இங்கே வந்து எங்கள் அம்மா வந்து பூண்டு வந்து நிறைய கட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க அரைச்சது இல்லாமல் தனியாக இதை தாளிக்கிறப்ப பூண்டு போடுவாங்க அது ஒரு வந்து ஹாஃப் ஹேண்டு கிட்ட போடுவாங்க அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ குழந்தைங்க வந்து பூண்டெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்கன்றதுனால அதை நான் ஆட் பண்ணலை நீங்கள் பெரியவங்களுக்கு பண்ணும்போது அது போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து சுறா போட்டு போட்டுக்கலாம் சுரா வந்து புட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஆக்சுவலி மேக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது ஆல்மோஸ்ட் முட்டை பொரியல் மாதிரி தான் என்ன நம்ம இதுக்கு தேவையாக ப்ரிப்பரேஷன் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்குது மற்றபடி மேக்கிங் என்னமோ ஆல்மோஸ்ட் முட்டை பொரியல் தான் வேறு ஒன்றுமே இல்லை வந்து யாழ்னிக்கு ஆக்சுவலி ஃபிஷ்ஷு பிடிக்காது இவங்ககிட்ட ஃபிஷ்ஷுன்னு சொன்னால்னா சாப்பிட மாட்டான் அதனால் இதை வந்து எக் பொரியல்லாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி தான் மேட்ச் பண்ணி தான் சொல்லி சாப்பிட வைக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்க ஃபிஷ்ஷை சாப்பிட்லன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எக் நீங்கள் தைரியமாக எக் பொரியல்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் நல்லா இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் இருக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா இதை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கிளறிக்கிட்டோம் ஃபுல்லாக இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத சதன்றது பாருங்கள் இந்த மாதிரி இல்லாமல் நல்லா புட்டு மாதிரி நல்லா உதிரியாக வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும் கலரிக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட் ஸ்டேஜில் பெப்பர் போடுறோம் உப்பு இந்த நல்லா கிளறிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் வந்து நல்லா 2 ஸ்பூன் நல்லா பெப்பர் பவுடர் வந்து நல்லா 2 ஸ்பூன் நிறைய போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இருந்தால் கொஞ்சம் பெப்பர் முதலே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கம்மியாக பெப்பர் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கோங்க பெரியவங்களாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம் அவ்வளோதாங்க சிம்பிளாக அந்த டிஷ்ஷு ஸோ கண்டிப்பாக என்னமா தெரியாமல் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக இருந்திருக்குன்னு இவ்வளோனால எனக்கு தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு எங்கள் அம்மாட்ட அடிக்கடி செய்ய சொல்லுவேன் பட் இவ்வளோ ஈஸின்னு எனக்கு தெரியாது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்
இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ் ரெடி ஆக போகுது. நல்லா அந்த உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது. சாப்பிடணும். யாழ்னிக்கே இன்ட்ரெஸ்டிங்காக அம்மா ஏதோ செய்கிற சூப்பர் வாசனை வருது என்னதுமானு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ நான் வந்து குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன். இதில் முக்கியமான விஷயம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறினீங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதாங்க நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு. வா சூப்பர் டிஷ் ரெடி. இப்போ நம்ம அதையும் கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம எம்மி எம்மி சூறா போட்டு ரெடி. ரொம்ப ஈஸியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாழினி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியமா வாழுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.